வணக்கம். தாய் வீடு நவம்பர் 2020. தொன்மையை தேடி தமிழ்நாட்டு மன்னர்கள். செல்வநாயகி ஸ்ரீதாஸ். தமிழ் மக்களாகிய நாம் தொன்மையை அறிந்து கொள்வதில் இன்று ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் தனது அடையாளம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இக்கருத்தை மறுப்பவர்களும் இருக்கலாம். ஏதோ ஒரு மோகத்தில் இன்று பழமை பேசுபவர்களை, பழமையை அறிவதில் ஆர்வம் காட்டுபவர்களை எள்ளி நகையாடுவதை நாம் நாளாந்தம் காண்கிறோம். கனேடிய பல்கலாச்சார மண்ணில் வாழும் நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை, அருமையை நன்றாகவே புரிந்து கொள்கிறோம். நாம் கனடாவுக்கு 33 ஆண்டுகளுக்கு முன் வந்தபோது எம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை. எம்மை அன்று விசித்திரமாக பார்த்தவர்கள் இன்று நிமிர்ந்து பார்க்கும்படியாக நாம் நிரூபித்திருக்கிறோம். தமிழர்கள் மிகுந்த உழைப்பாளிகள், திறமைசாலிகள் என்னும் பெயரை, அபிப்பிராயத்தை நாம் ஈட்டுவதற்கு எமது சந்ததியினரது திறமையும் அயராத உழைப்புமே காரணமாகும். தன் அடியை உதறிவிட்டு வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதரும் பெற்றாரற்ற அநாதைகள் போன்றதொரு நிலையை உணர வேண்டிய நிலை ஒன்று வரும். தமிழரின் தொன்மையை உலகுக்கு உரத்து சொல்வது மட்டுமல்ல, எம் மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் எமக்கு இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் பொருந்தல், கொடுமணல், அழகன் குளம், கீழடி இன்னும் இவை போன்ற பல தொல்லியல் தளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன, ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. இது தொடர்பான உலகளாவிய அங்கீகாரமும் ஏற்பும் கிட்டியது. தமிழரின் தொன்மை தற்போதைக்கு விஞ்ஞான ஆய்வின்படி கிறிஸ்துக்கு முற்பட்ட 905 ஆண்டு என்றும் உறுதி செய்யப்பட்டது. தமிழனுக்கு வெற்றி அத்துணை இலகுவில் கிடைத்து விடாது. ஆதிச்சநல்லூரின் ஆதிக்குடிகள் யார்? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் எடுக்கப்பட்ட 24 எலும்புக்கூடுகள் உடல்சார் மானிடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அவைகள் மங்களாய்டுகள் உள்ளிட்ட குறைந்தது 3 இனக்குழுக்களை சார்ந்தவர்களாகவும், தற்காலத்தில் உள்ள இனக்குழுவினர் மிக குறைவு என்றும், அதாவது தமிழர் மிக குறைவு என்றும் சொல்லப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மண்டை ஓடுகளில் திராவிட இனத்தின் அடி மிக குறைவான விகிதாசாரமே காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த முகத்தாடைகள் தென் தமிழக மக்களை விடவும் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க கருப்பினத்தை ஒட்டியதாக காணப்படுகிறது. முக எலும்புகளின் கண் குழிகள் போன்றவை கிழக்கு ஆப்பிரிக்க மக்களை ஒத்துப்போவதாகவும், அதுபோலவே நெற்றியும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுடன் ஒத்துப்போவதாகவும் சில மானிடவியலாளர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பான ஆய்வுகள் இன்னும் தொடக்க நிலையிலேயே காணப்படுகின்றன. ஆனால் இவை 3000 முதல் 4000 ஆண்டுகள் தொன்மையானவை என்பது மட்டும் உறுதி செய்யப்படுகிறது. மனிதர் பற்றிய அறிவியல் ஆய்வே மானிடவியல். மானிடவியல் என்னும் அறிவித்துறை மனித இனம், அதன் பண்பாடு, சமூகங்களின் அமைப்புகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், உறவு முறைகள், மொழி கூறுபாடுகள் ஆகியவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழு மனிதரை அடையாளம் காண முயல்கிறது.
காலத்தாலும் அதன் எல்லைகள் மிக விரிந்தவை என்று பானா மருதநாயகம் அவர்களின் விளக்கம். மானிடவியல் துறையின் நோக்கம் மற்றும் அதன் பரப்பை விளக்குகிறது. எமது ஆய்வு பற்றி விளங்கிக் கொள்வதற்கு மானிடவியல் பற்றிய புரிதல் அவசியமானது. இவ் எலும்பு கூடுகளின் ஆய்வின் முடிவு எம்மை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது? தமிழனின் தொன்மை பற்றிய ஆய்வில் எத்தனை பின்னடைவுகள், முட்டுக்கட்டைகள்? இரண்டாவதாக, தமிழரை ஒரு இனக்கலப்பு சமூகமாக சித்தரிப்பதற்கு வலிந்து எடுக்கப்படும் முயற்சிகள். மூன்றாவதாக, சிந்துவெளி ஹரப்பா நாகரிகம் தமிழரது நாகரிகம் என்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு இன்மையும் தடைகளும் ஏராளம். சிந்துவெளி ஹரப்பா நாகரிகம் திராவிட நாகரிகம் அல்ல என்பதையும், சிந்துவெளி நாகரிகத்தை விட ஆதிச்சநல்லூர் நாகரிகம் பிந்தியது என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கப்படும் மறைமுக நகர்வுகள் பல. இவற்றையெல்லாம் தாண்டி சிந்துவெளி பற்றிய ஆய்வு வேறு ஒரு திசையில் ஆமை வேகத்திலாவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய தலைமுறை இப்போது தானே உயிர்த்திருக்கிறது. காலம் கடந்தும் உண்மை வெளிவரத்தான் செய்யும். பீனா ராகவன் என்ற மானிடவியலாளர், ஆய்வாளர்கள் எலும்பு கூடுகள் பற்றிய இந்த கருத்தை திட்டவட்டமாக மறுக்கின்றனர். பி ராகவன் போன்ற மானிடவியல் ஆய்வாளர்கள் எலும்பு கூடுகள் பற்றிய இந்த கருத்தை திட்டவட்டமாக மறுக்கின்றனர். இங்கு கிடைக்கப்பெற்ற மண்டை ஓடுகள் திராவிடர் அல்லாதவர்களதாக இருக்கிறது என்றால் அது வெளிநாட்டவர்களுடையது என்பதில் சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர்களுடைய மண்டை ஓடுகள் இந்த மண்ணில் கண்டெடுக்கப்பட்ட காரணத்தினால் இவர்களே இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்ல பார்ப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. தென்னகம் உலகின் மைய பகுதியில் பூமத்திய ரேகைக்கு அண்மையில் அமைந்திருப்பதால் மேற்கிலிருந்து கிழக்கேயும் கிழக்கிலிருந்து மேற்கேயும் செல்லும் வணிக கப்பல்கள் இங்கு தங்கி தம் தேவைகளை பார்த்து கொள்வதற்கு அதன் அமைவிடம் வாய்ப்பாக இருந்திருக்கிறது. பண்டை காலம் முதல் தென்னிந்தியா ஒரு வர்த்தக மையமாக விளங்கி இருக்கிறது. இதனை வெளிநாட்டார் சான்றுகள் உறுதி செய்கின்றன என்பதை ஆகஸ்ட் மாதத்து தாய் வீட்டில் வெளியான எனது தொல் தமிழகத்தில் இரும்பின் தடம் என்னும் கட்டுரை விளக்குகிறது. வணிகத்துக்காக வந்தவர்கள் தென்னகத்தில் தங்கி பெரிய மாளிகைகளில் வாழ்ந்திருப்பதை பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி முதலிய சங்க இலக்கியங்கள் உறுதி செய்கின்றன. கீழ்காணும் முல்லைப்பாட்டு அடிகள் வேறொரு கதையையும் கூறுகிறது. மெய்ப்பை புக்க வெறுவு அரும் தோற்றத்து வலி புனர் யாக்கை வன்கை யவனர் என்றும், திண்ஞாள் எழினி வாங்கிய ஈரறை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் படம்புகு மிளைச்சர் உளையர் ஆக என்றும், முல்லைப்பாட்டு அடி 60 முதல் 66 வரை யவனர் மிளைச்சர் முதலிய புறநாட்டர் மன்னர் மாளிகையில் அகப்பணி செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும், அதுவும் உடம்பால் பேசும், அதாவது வாயால் பேச முடியாதவர்களா அவனது மெய்க்காவலர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் கொள்ளப்படுகிறது. திரு போனா வேயண்ணா சோமசுந்தரனார் அவர்களது உரையில் பெலுச்சிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் பெலூச்சர் என என்பது மருவி, மிளேச்சர்
என்று திரிந்து வணங்கி இருக்கலாம் என்கின்றார். இப்பாடல் பகுதியிலிருந்து பல தகவல்கள் அறியப்படுகின்றன. முதலாவதாக, யவனர் மிலேச்சர் என இருவேறு இனத்தவர்கள் இங்கு பேசப்படுகிறார்கள். இரண்டாவதாக, வாய் பேச முடியாத மிலேச்சர்கள் மன்னனுக்கு மெய்காப்பாளர்களாக பணிபுரிந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, வணிகத்தின் பொருட்டு வந்த அந்நியர் நாக்கு எதற்காக அறுக்கப்பட்டது? அவர்கள் எப்படி மன்னர் மாளிகையில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? வணிகத்தின் பொருட்டு வந்தவர்கள் குற்றவாளிகளாக மன்னர்களால் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். மன்னர் அவர்களை தம் மெய்க்காவலராக அமர்த்தி கொண்டிருக்கலாம். அடியோர் பாங்கினும் வினைவலர் பாங்கினும் என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்தினியல் 25 நூற்பா அடி கூறுகின்ற விஷயம் அடிமைகள் குறித்து தொல்காப்பிய நூற்பாவில் இத்துடன் இணைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டர் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் உள்நாட்டில் தொழில் புரிந்திருக்கிறார்கள் என்பதும் ஐயத்துக்கு இடமில்லாத உண்மை. தமிழ்நாட்டில் இன்றுள்ள வந்தாறு குடிகளை எண்ணி பார்த்தால் இந்நிலை புரியும். வணிகத்தின் பொருட்டு வடநாட்டிலிருந்து வந்த வடநாட்டாரில் பலர் தமிழகத்திலேயே தங்கிவிட்டார்கள். அதேபோல கடல் வழியாக மேற்கே இருந்து வந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. முதலாவதாக, இம்மண்டை ஓடுகள் அப்படி தங்கியிருந்த வணிகர்களின் எச்சங்களாக இருக்கலாம். இரண்டாவதாக, கடலில் நீண்ட பயணம் மேற்கொண்ட மாலுமிகள் கொடிய நோய்களால் பிடிக்கப்படுவது கடற்பயணத்தின் வெகு சாதாரணம். அப்படி நோய்வாய்ப்பட்டவர்கள் தென்னக கரைகளை வந்து அடைந்திருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தமிழகத்தில் தங்கியிருந்திருக்கலாம். வெளிநாட்டார் எலும்பு கூடுகளை கொண்டு அவர்களே இம்மண்ணின் மைந்தர்கள் என்று முடிவு கட்டிவிட முடியாது. முடிவு காலத்தின் கையில் தான் இருக்கிறது. இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களின் தொன்மை. வரலாற்று காலத்துக்கு முன் மனித இனத்தின் தொடக்கம் வளர்ச்சி பற்றி பன்னாட்டு ஆய்வாளர்களும் உலகளாவிய ரீதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். எமது தேவைக்காக இது பற்றிய மிகச்சிறியதொரு அறிமுகத்தை இங்கு முன்வைக்கிறேன். மனிதரின் வளர்ச்சி பாதை பல படிமுறைகளை தாண்டித்தான் இன்றைய நிலைக்கு வந்திருக்கிறது. மனிதர் ஆதியில் உணவிற்காகவும் தற்பாதுகாப்பிற்காகவும் கூட்டம் கூட்டமாக திரிந்த காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த முதல் ஆயுதம் கல். கல் ஆயுதங்களை பயன்படுத்தி வாழ்ந்த காலம் கற்காலம் எனப்படுகிறது. காலக்கிரமத்தில் கல்லை கொண்டு அதிபயனுள்ள நுட்பமான கருவிகளை வடிவமைத்து பயன்படுத்தி பழகி கொண்டார்கள். ஆயுதங்களின் வளர்ச்சியுடன் மனித நாகரீக வளர்ச்சியும் பின்னி பிணைந்தது. கல்லாயுதங்களை பயன்படுத்திய காலப்பகுதியை பொதுவாக பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் என்று மூன்று காலப்பகுதிகளாக பிரிப்பர். இந்த காலப்பகுதிகள் ஒவ்வொன்றின் இடையேயும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காலம் இடைவெளி இருந்திருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்பதே இப்போது எமது முக்கியமான கேள்வி. அதாவது, நாம் இந்நாட்டின் தொல் பழங்குடிகளா அல்லது வந்தேறு குடிகளா? தென்னாட்டவர் கடல் கோள் காரணமாக இந்து மாக்கடலுள் மூழ்கி போன நிலப்பரப்பின் கடலினுள் மூழ்காது
தப்பிய நிலப்பரப்பிலும் தொன்மை தொட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வுகள் பலவும் தெளிவுபடுத்துகின்றன. பழைய கற்காலம் பற்றிய அகழ்வாய்வுகள் தமிழகத்தில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் கொற்றலை ஆற்று பகுதியான பூண்டியை சுற்றியுள்ள இடங்களில்தான் அதிக அளவில் நடைபெற்று உள்ளன. திருவள்ளுவர் மாவட்டத்தில் சென்னையில் இருந்து சத்திய ஏடு செல்லும் வழியில் கொற்றலை ஆற்றின் அருகே குன்றுகளும் காடுகளும் நிறைந்த பகுதியின் நடுவே வரலாற்று சிறப்புமிக்க அத்திரம்பாக்கம் அமைந்துள்ளது. இங்கு பழைய கற்கால கருவிகளை 1863 ஆண்டில் பிரித்தானிய நிலவியல் வல்லுநரும் தொல்பொருள் ஆய்வாளருமான ராபர்ட் ப்ரூஸ் பொட் என்பவர் கண்டறிந்தார். இவர் வரலாற்றுக்கு முற்பட்ட இந்தியா பற்றிய ஆய்வுகளின் தந்தை என போற்றப்படுகின்றார். தமிழ்நாட்டில் இந்திய நிலப்பொதியில் பொதியியல் மதிப்பீட்டுக்காக பல கற்கால தொல்லியல் ஆய்வுகளை செய்தவர் இவர். மேலும் இங்கு காணப்படும் மேட்டு பகுதியில் உள்ள கூழாங்கற்கள் படிவடுக்கில் கை கோடாலிகளும் அவற்றுடன் மனித எலும்பு பகுதியின் தொல் உயிர் படிமமும் ஒன்றையும் அவர் கண்டெடுத்தார். அதாவது கைகோடாரிகளும் அவற்றுடன் மனித எலும்பு பகுதியின் தொல் உயிர் படிமம் ஒன்றையும் அவர் கண்டெடுத்தார். இங்குதான் பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகள் கிடைத்துள்ளன. உலக புகழ்பெற்ற பழைய கற்கால தடயங்களை கொண்ட பகுதியாக இப்பகுதி திகழ்ந்தது. இங்குதான் 1964-65 இந்திய தொல்லியல் பரப்பாய்வு துறையினர் ஆய்வு மேற்கொண்டு 4 மண் அடுக்குகள் இருப்பதை கண்டறிந்தனர். இப்பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்தமைக்கான எச்சங்கள் காணப்படுவதை கண்டறிந்தனர். அகழ்வாய்வில் முதல் இடை கடை பழைய கற்கால பண்பாடுகள் தொடர்ச்சியாக நிலவி இருந்ததை மண் அடுக்குகளின் ஆய்வு மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் மாட்டினுடைய நீள்வட்ட வடிவமான 17 காலடி தடங்கள் 3 மீட்டர் ஆழத்தில் பழைய கற்கருவிகளுடன் காணப்பட்டன. பழைய கற்கால மனிதருடன் வாழ்ந்த விலங்கினுடைய காலடி தடங்கள் இந்தியாவிலேயே இங்குதான் முதன்முறையாக அகழ்வாய்வின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 3 முதல் 6 மீட்டர் ஆழத்தில் அச்சூலியன் கால தரைப்பகுதியும் அங்கு பழைய கற்கால கைகோடரிகளுடன் பெரிய பெரிய கூழாங்கற்களும் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விலங்குகளின் தொல்லுயிர் படிமங்களாக எருமை, கொம்புகள் அற்ற மான், குதிரை போன்றவற்றின் பற்கள் இங்கு கிடைத்துள்ளன. பழைய கற்காலம் பற்றி ஆராய்ந்த அரசு தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற உதவி இயக்குனர் தூணா துளசிராமன் என்பவர் குடியம், அத்திரம்பாக்கம் முதலிய தொல் பழங்கால இடங்களில் கள ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் ஏறக்குறைய 107 இடங்களில் பழைய கற்கால கருவிகள் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாது பரிக்குளம் என்ற இடத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை செய்த அகழ்வாய்வின் முடிவில் இப்பகுதியில் பழைய கற்கால கருவிகள் தயாரிக்கும் தொழிற்பட்டறை இயங்கி வந்தது
கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட முதற்கட்ட பழைய கற்கால கருவிகள் 15 லட்சம் ஆண்டுகள் என்றும், இரண்டாம் கட்ட பழைய கற்கால கருவிகள் 385,000 ஆண்டுகள் பழமையானது என்றும், கட்டு கருவிகளை காஸ்மோசெனிக் நியூக்ளைட் எனப்படும் ஒரு இயல் உக புவி பரப்பில் ஒளி ஆய்வு செய்வதில் இக்கால முடிவுகள் பெறப்பட்டன எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே போன்ற நுண்கற்காலத்தை சேர்ந்த கற்கால கருவிகள் திருநெல்வேலி பகுதியிலும், வைகை மற்றும் குண்டாற்று படுக்கைகளிலும் புதிய கற்கால பண்பாடுகளின் கருவிகள் தமிழகத்தின் வடக்கு வடமேற்கு பகுதிகளில், குறிப்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் கிடைத்துள்ளன. அதன் அடுத்த காலகட்டமாக இரும்பு காலத்தைச் சேர்ந்த சேலம் வட்டாரத்தில் உள்ள மாங்காடு என்னும் தெலுங்கானூர் ஊரில் உள்ள பெருங்கற்படை ஈம சின்னங்களின் கண்டறியப்பட்ட மாதிரிகளில் இருந்தும், இரும்பு காலம் கிறிஸ்துக்கு முற்பட்ட 2000 என காலக்கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தினமணி செப்டம்பர் 26, 2020. பழைய கற்காலத்திலிருந்து பெருங்கற்படை காலத்திற்கு தமிழகத்தில் பழைய கற்காலம் முதலாக தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வாளர்கள் சான்றுகள் சிலவற்றின் முறையாக பார்த்தோம். பெருங்கற்படை காலம் என்பது பெருங்கற்களை கொண்டு இறந்தவர்களுக்கு நினைவு சின்னங்களை அமைத்த காலப்பகுதியாகும். தொல் தமிழர் பண்பாட்டின் சிறந்த அம்சங்களின் முக்கியமானது இறந்தவர்கள் நினைவாக அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைப்பது. இறந்த வீரனின் உடலை மூடிய கற்குவைகள், பதுக்கை, கல்பதுக்கை, கல்திட்டை என்று அழைக்கப்பட்டன. இவை தவிர இப்படுக்கைகளின் மேல் அல்லது அருகில் அமைக்கப்பட்ட நடுகற்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. நடுகள் அமைக்கும் முறை பற்றி தொல்காப்பியம் கிறிஸ்துக்கு முற்பட்ட 711 ஆண்டை சேர்ந்தது என்று கூறப்படும் தொல்காப்பியம் விளக்கமாக கூறுகிறது. காட்சி கல்கோல் நீர்ப்படை நடுகள் சீர்தருகு மரபில் கல்லொடு புணர என்று புறத்தினையியல் நுட்பா 5 கூறுகிறது. போர்க்களத்தில் இறந்த வீரனின் நினைவாக கல் நிறுவுவதற்காக உரிய கல்லை தேடி காண்பது, கண்ட கல்லை எடுத்து கொள்வது, அக்கல்லை நீராட்டி சுத்தம் செய்வது, அதன் பின் அக்கல்லை நட்டு பள்ளிப்படை அமைத்தல் முதலிய அக்காலத்தில் இருந்த வழக்காறுகளை தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார். பெருங்கற்படை சின்னங்களான திட்டைகள், கற்பதுக்கைகள், குத்துக்கற்கள், நடுகற்கள், கற்குவைகள் முதலியன தமிழ்நாட்டின் மலையும் மலை சார்ந்த நிலமுமாகிய குறிஞ்சி நிலப்பகுதியிலும், அதனை அடுத்த முல்லை நிலப்பகுதிகளிலும் அதிகம் காணப்படுகின்றன. இவை அதிகம் காணப்படும் இடங்களாக தொண்டை நாட்டு பகுதிகளும், கொங்கு நாட்டு பகுதிகளும், பாண்டி நாட்டின் மேற்கு பகுதிகளும் இருக்கின்றன. பெருங்கற்படை சின்னங்கள் உருவாகுவதற்கு கற்கள் அதிகம் தேவைப்பட்டன. எனவே பண்டைக்கால மக்கள் குறிஞ்சி முல்லை நிலங்களில்
நீண்ட காலம் வாழ்ந்தபடியால் இச்சின்னங்கள் இப்பகுதியிலேயே அதிகம் கிடைக்கின்றன. பெருங்கற்படை காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 முதல் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 1000 வரை நீண்டு காணப்பட்டிருக்கலாம் என்கிறார் முனைவர் காவண்ணா ராஜன் அவர்கள். வடமேற்கு அல்லது மத்திய தமிழகத்தில் அமைந்துள்ள பகுதிகளான பையம்பள்ளி, அப்புக்கல், மயிலாடுபாறை போன்ற பகுதிகளில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள் வட தமிழகம் புதிய கற்காலத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முற்பட்ட, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3000 முதல் 1000 வரை உள்ள புதிய கற்கால பகுதியிலிருந்து பெருங்கற்காலத்திற்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 முதல் 300 வரை மாறியதை காட்டுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பெருங்கற்படை காலமும் தாளி காலமும் தமிழகத்தில் மருத நிலப்பகுதிகளான தென்பெண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி ஆகிய ஆற்று படுக்கைகளிலும் நெய்தல் பகுதிகளான காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலும் அதிகமான முதுமக்கள் தாளிகள் காணப்படுகின்றன. மருதமும் நெய்தலும் மண் வளம் மிக்கவை என்பதால் இவற்றில் தாளிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் அதிகம் கிடைத்திருக்கும். வடமேற்கு தமிழகத்தில் தமிழகத்திற்கு கூறப்பட்டது போல புதிய கற்காலத்தில், அதாவது புதிய கற்காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3000 முதல் 1000 வரை புதிய கற்காலத்தில் இருந்து பெருங்கற்காலத்திற்கு தென் தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை. மாறாக தென் தமிழக மற்றும் தமிழக நெய்தல் பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள் அப்பகுதிகள் குறுநிக்கற்காலத்தில் இருந்து, அதாவது குறுநிக்கற்காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 10000 முதல் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2000 வரையிலான குறுநிக்கற்காலத்திலிருந்து நேரடியாக தாளி காலத்திற்கே வளர்ச்சி அடைந்திருந்ததை சுட்டுகின்றன என்பது ஆய்வாளர்கள் கருத்து. பெருங்கற்படை சின்னங்களின் காலமும் தாளியின் காலமும் ஒன்றென ஆராய்ச்சியாளர்கள் கொள்வதற்கான காரணங்களாக, ஒன்று, பெருங்கற்படை சின்னங்களில் காணப்படும் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இத்தாளிகளில் உள்ளே காணப்படுகின்றன. தாளிகளின் உள் கிடைக்கும் இரும்பு பொருட்கள் பெருங்கற்படை சின்னங்களிலும் காணப்படுகின்றன. பெருங்கற்படை சின்னங்களின் காலமும் தாளிகளின் காலமும் ஒன்று என்னும் கருத்துக்கு எதிராக ஆய்வாளர்கள் முன்வைக்கும் சான்றுகள், முதலாவது, முதுமக்கள் தாளிகளுடன் பெருங்கற்படை சின்னங்கள் இணைந்து காணப்படாமை, இரண்டாவதாக, அகழாய்வில் கிடைக்கும் தரவுகளின்படி தாளிகள் பெருங்கற்படை சின்னங்களும் காலத்தால் முந்தியவையாக இருக்கலாம் என்பது, அதாவது அகழ்வாய்வில் கிடைக்கும் தரவுகளின்படி தாளிகள் பெருங்கற்படை சின்னங்களுக்கு காலத்தால் முந்தியவையாகவும் இருக்கலாம் என்பதாக. மூன்றாவதாக, பெருங்கற்படை சமூகத்தை அதிகம் சார்ந்த வட தமிழகம் புதிய கற்காலத்தில் இருந்து பெருங்கற் சமூகத்திற்கு நிலையான வளர்ச்சி அடைந்ததும், மாறாக தாளிகளை அதிகம் சார்ந்திருந்த மத்திய மற்றும் தென் தமிழக கடற்கரைக்கு நெருக்கமான இடங்கள் இடைக்காலத்தில் இருந்து நேரடியாக தாளிகளின் காலத்திற்கு வளர்ச்சி அடைந்தது தன்மையும், அடுத்ததாக, மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் அமைந்துள்ள தேனி கம்பம் பள்ளத்தாக்குகளில் கிடைத்தவை அனைத்தும் தாளிகளாகவே உள்ளன. இப்பகுதி குறிஞ்சி மற்றும் மருதம் நிலப்பரப்பு பகுதிகள் இணைந்த இடமாகும். அடுத்து, தமிழ் இலக்கியங்களில் வரும் சான்றுகளின்படி பாண்டியர்
தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்த சான்றுகளே கிடைத்துள்ளன. இவற்றை ஆராய்ந்த சில அறிஞர்களின் முடிவுகள் வருமாறு. பெருங்கற்படை சின்னங்களை உருவாக்கும் பழக்கம் வட தமிழகத்தில் ஊடுருவும் முன்னரே இருண்பின் பயன்பாடும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகளின் பயன்பாடும் தமிழகத்தின் தென் பகுதியில் ஊடுருவிவிட்டன எனலாம். அதனால் முதுமக்கள் தாளிகளை தமிழகத்தில் பயன்படுத்தியவர்கள் பெருங்கற்படை சின்னங்களை பயன்படுத்திய மக்களை காட்டிலும் காலத்தால் முந்தியவர்கள் ஆவர். எனவே பெருங்கற்படை கொண்ட நினைவு சின்னங்களை உருவாக்காமல் தாளிகளை மட்டுமே பயன்படுத்திய மக்களின் பண்பாட்டை பெருங்கற்காலத்திற்குள் உள்ளடக்கி கால நிர்ணயம் செய்வதை தவிர்க்கலாம் என்கிறார் ஆய்வாளர் முனைவர் காவண்ணா ராஜன் அவர்கள். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுத்தனுக்கு தலைமை தாங்கிய சத்யமூர்த்தி அவர்கள் நாங்கள் செய்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை பெருங்கற்காலத்திற்கு அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 முற்பட்ட பெருங்கற்காலத்திற்கு முற்பட்ட பண்பாட்டை கண்டோம். இங்கு கண்டது நல்ல அடுக்கு நிலையில் சமுதாயமாகும். நல்ல அடுக்கு நிலை சமுதாயமாகும். இங்கு காணப்படும் பானை ஓடுகள் பெருங்கற்கால பானை ஓடுகளில் இருந்து மிகவும் வேறுபட்டவை என்கிறார். காஞ்சிபுர அகழ்வாய்வில் கிடைத்த தாளிகளில் பெருங்கற்கால குறிகள் காணப்படவில்லை. மேலும் இத்தலம் ஆதிச்சநல்லூரை விட பழமையானது எனவும் கருத முடியும். தாளிகளோடு பெருங்கற்கால சின்னங்கள் காணப்பட்டிருந்ததால் இவை பெருங்கற்கால தாளிகள் ஆகும். ஆனால் இத்தாளிகளில் அப்படி காணப்படாததால் இது பெருங்கற்காலத்திற்கும் முற்பட்ட தாளிகளாகும். அதனால் ஆய்வாளர்கள் தாளிகளின் தோற்றத்தை பெருங்கற்காலத்துக்குள் அடக்கி பார்ப்பதை தவிர்க்கலாம் என்கிறார் சத்யமூர்த்தி அவர்கள். தொகுப்புரை. முதலாவதாக, தென்னாட்டில் பழைய கற்காலம் முதலாக மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இரண்டாவதாக, பண்டை காலம் முதலாக தமிழ்நாட்டவர் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மூன்றாவதாக, தென்னகம் உலகின் கேந்திர தலத்தில் அமைந்திருப்பதால் யவனர் நிலைச்சர் முதலாய அயல் நாட்டவர் வணிகத்தின் பொருட்டு இங்கு வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். நான்காவதாக, வட தமிழகம் புதிய கற்காலத்தில் இருந்து அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 3000 முதல் 1000 வரையிலான புதிய கற்காலத்தில் இருந்து பெரும் கற்காலத்திற்கு அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 முதல் 300 வரையிலான பெருங்கற்காலத்துக்கு மாறியதை காட்டுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே வேளையில் தென் தமிழகத்தின் மருதநில பகுதிகளான தென்பெண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி ஆகிய ஆற்றுப்படுக்கைகளிலும் நெய்தல் பகுதிகளான காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலும் அதிகமாக முதுமக்கள் தாளிகள் காணப்படுகின்றன. அப்பகுதிகள் குறுணிக்கற்காலத்திலிருந்து அதாவது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 1000 முதல் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2000 வரையிலான குறுணிக்கற்காலத்தில் இருந்து நேரடியாக தாளி காலத்திற்கே வளர்ச்சி அடைந்ததை சுட்டி காட்டுகின்றன என்பது ஆய்வாளர் கருத்து. அடுத்ததாக, காஞ்சிபுர அகழ்வாய்வில் கிடைத்த தாளிகளில் பெருங்கற்கால குறிகள் காணப்படவில்லை. மேலும் இத்தலம் ஆதிச்சநல்லூரை விட பழமையானது எனவும் கருத இடமுண்டு. ஆதிச்சநல்லூரின் காலம் தற்போதைக்கு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 905 என கரிம பரிசோதனையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பழனியிலிருந்து
12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொருந்தல் அகழ்வாய்வில் தாலியொன்றில் அடைக்கப்பட்ட பானை ஒன்றில் 2 கிலோ நெல் கெட்டு போகாத நிலையில் கண்டு பிடிக்கப்பட்டது. அதனை கரும பரிசோதனையில் மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 490 என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறே கீழடியின் காலமும் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 600 என்று கணிக்கப்பட்டது. இந்த கட்டுரை தொடரின் அத்திவாரம் இடப்பட்டதாயிற்று. தமிழ்நாட்டு மக்களின் தொன்மை நிறுவப்பட்ட நிலையில் அடுத்த கட்டத்திற்குள் நாம் நுழைகிறோம். இம்மண்ணின் மன்னர்கள் யார்? ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல், பொருந்தல், அழகன்குளம் என்னும் இவை போன்ற பல ஆய்வுக்களங்கள் தமிழர் தொன்மையை உலகுக்கு எடுத்து காட்டும் முயற்சியில் வெற்றி நடை போடுகின்றன. மேலே கூறப்பட்ட ஆய்விடங்கள் எதிலும் குழு தலைவர்கள், மன்னர்கள் போன்றவர்களின் இருப்பு பற்றிய எவ்வித தகவல்கள் இன்று வரை கிடைக்கவில்லை. தொல்காப்பியம் அரச விரிவாக்க காலத்தில் பாடப்பட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொல்காப்பியத்தில் மன்னர் பேசப்படுகிறார்கள். மன்னர்களிடையே நடந்த போர் பற்றி பேசப்படுகிறது. குறிஞ்சி நிலத்தில் வெற்றி திணை போர் பற்றி கூறும் தொல்காப்பியர் வேந்து விடு முனைவர் வேற்று புல களவின் ஆ தந்து ஓம்பல் முகவற்றாகும். வேந்து விடு முனைவர் வேற்று புல களவின் ஆ தந்து ஓம்பல் முகவற்றாகும். தொல்காப்பியம் புறத்திணையியல் நூற்பா 2 என்று வேந்தனின் ஆணையை குறிப்பிடுகிறார். அவ்வாறே முல்லை நிலத்து வஞ்சி திணை போர் பற்றி கூறும் தொல்காப்பியர் வஞ்சிதானே முள்ளியது புறனே எஞ்சா மண் நசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்து அன்றே. இங்கு தொல்காப்பியம் புறத்திணையியல் நூற்பா 6 என்கின்றார். அதற்கு உரை கண்ட நச்சினார்க்கினியர் ஒருவன் மண் ஆசையால் மேற்சென்றால் அவனுக்கு அம்மலை மண் அழியாமல் காட்டிற்கு எதிரே வருதலின் இருவருக்கும் மண்ணாசையால் மேற்சேறல் உளதாயின் அவ்விருவரும் வஞ்சி வேந்தர் என்று உணர்க என்கிறார். அதே போல உளிஞ்சை போர் பற்றி கூறும் தொல்காப்பியர் உளிஞ்சை தானே மருதத்து புறனே முழு முதல் அரணம் முற்றலும் கோடலும் முழு முதல் அரணம் முற்றலும் கோடலும் என்கிறார் தொல்காப்பியம் புறத்திணையியல் நூற்பா 8. முதல் அரணம் என்றால் அரண் தலையும் இடையும் கடையும் என மூவகைப்படும். அவற்றுள் இங்கு கூறப்பட்டுள்ளது தலை அரண் ஆகும். இயற்கை அரண் அற்ற மருத நில மன்னர்கள் கோட்டை அமைத்து அரசோச்சினார்கள். தொல்காப்பியத்தில் வலுவான அரசர்கள் பேசப்பட்ட போதும் மன்னர் பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வலுவான அரசர்கள் பேசப்பட்ட போதிலும் மன்னர் பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தொல்காப்பியத்தில் ஒரே ஒரு இடத்தில் மூவேந்தர்கள் அவரவர் அடையாள பூவால் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். உரு பகை வேந்திடை தெரிதல் வேண்டி உரு பகை வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர் என வருவும் மாபெரும் தானியர் மலைந்த பூவும் போந்தை வேம்பே ஆர் என வருவும் மாபெரும் தானியரும் மலைந்த பூவும் என்று தொல்காப்பியம் புறத்திணையியல் நூற்பா 5 கூறுகிறது. இங்கு போந்தை என்றது சேர மன்னனுடைய அடையாளப்பூ, வேம்பு பாண்டிய மன்னனுடைய அடையாளப்பூ, ஆர் சோழ மன்னனுடைய
அடையாளப்பூ என்னும் மூவேந்தரும் அவரவர் அடையாள மாலையால் அறியப்படுகிறார்கள். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னரே நடுகள் நாட்டும் வழக்கம் இருந்திருப்பதை தொல்காப்பியர் பதிவு செய்திருப்பதை கண்டோம். சங்க இலக்கியங்கள் நடுகற்கள் பற்றி தரும் தகவல்கள் பொதுவானவை, எந்த ஒரு தனி மன்னனையும் குறிப்பனவாக காணப்படவில்லை. தொல்காப்பியர் காலத்தில், அதாவது கிறிஸ்துக்கு முற்பட்ட 711 அசுரர்கள் அரசுகள் உருவாகிவிட்டன என்றும், அரச விரிவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றும் கண்டோம். கீழ்காணும் தகவல்களையும் உறுதி செய்து கொள்ளுவோம். ஆதிச்சநல்லூர் கிறிஸ்துக்கு முற்பட்ட 905, தொல்காப்பியம் கிறிஸ்துக்கு முற்பட்ட 711, பொருந்தல் கிறிஸ்துக்கு முற்பட்ட 490, கீழடி கிறிஸ்துக்கு முற்பட்ட 600. சங்ககாலம் கிறிஸ்துக்கு முற்பட்ட 3 முதல் 1 நூற்றாண்டு வரை என்று கூறப்பட்டு வந்த காலம் காலக்கணிப்பை இன்று கிமு 600 கொண்டு செல்ல வேண்டியதொரு என்று செல்ல 600 கொண்டு செல்ல வேண்டி இருக்குமோ என்று ஆய்வாளர்கள் கருதும்படியாக கீழடியின் கரிம ஆய்வு முடிவுகள் அமைந்திருக்கின்றன. தொல் பழங்காலத்து அரசியல் சமூக பொருளாதாரம். தொல்காப்பியம் சங்கத்தொகை நூல்கள் காட்டும் பண்டைக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை சிறிது கவனிக்கலாம். அரச வருமானம், வணிக வருமானம், செய்தொழில் வருமானம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை பொருளாதாரம் கொண்டிருந்தது. அரச வருமானமானது வாணிபம், வரிகள், அதாவது சுங்கவரி முதலாகிய வரிகள், திரை ஒன்று நாடுகளிலிருந்து கொண்டு வரும் செல்வம் என்று இப்படியான 4 பிரிவுகளுள் அடங்கும். இவை தவிர உள்நாட்டு உற்பத்தியும் சங்ககால பொருளாதாரத்தில் பெரும் பங்கு கொண்டிருந்தது. வேளாண்மை, தோட்டப்பயிற்சிகள், அடுத்ததாக குயவத்தொழில், தச்சுத்தொழில், சிற்பத்தொழில், இரும்பு தொழில், மீன்பிடி தொழில், 3வதாக அணிகலன்கள் செய்தல், ஆடை நெய்தல், 4வதாக கருப்பட்டி காய்ச்சுதல், கயிறு திரித்தல், கூடை பின்னுதல், 5வதாக கப்பல் கட்டுதல், முத்து குளித்தல், உப்பு வாணிபம் செய்தல் போன்ற உள்நாட்டு தொழில்கள் கூறப்படுகின்றன. தெருக்களில் விற்படை வீரர்கள் காவல் பற்றி சங்க இலக்கியங்கள் சிறப்பாக பேசுகின்றன. 1வதாக வண்டிகள் செல்வதற்கு ஏற்ற நெடும் சாலைகள் அமைத்து வாணிப பொருட்களின் பாதுகாப்பிற்காக பெரு வழிகளில் மட்டுமல்லாமல் கவர் வழிகளிலும் விற்படை வீரர்களை நிறுத்தி காவல் காத்தமையை பெரும்பாலாற்றுப்படை பதிவு செய்திருக்கிறது. சுங்கவரி நெடுஞ்சாலைகளில் செல்லும் வணிக பொருட்களுக்கு உலுக்கு எனப்படும், அதாவது அது வரி, உலுக்கு என்பது வரி வசூலிக்கும் சுங்கச்சாவடிகள் பற்றி மதுரை காஞ்சி அடி 621 முதல் 623 வரை கூறுகிறது. அடுத்ததாக உள்நாட்டு வணிக பெருவழிகள் தமிழ்நாட்டில் வடக்கிலிருந்து தெற்காகவும் தேனி முதல் கடலோடு கலக்கும் வரையும், கிழக்கிலிருந்து மேற்காகவும், அதாவது முசிறி முதலிய துறைமுக பட்டணங்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்திருக்கின்றது. கிறிஸ்துக்கு முற்பட்ட 1000 முன்பிருந்தே தமிழர் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்தனர். தென்னிந்தியா கேந்திரத்தானத்தில் இருந்ததுடன் முசிறி, தொண்டி, கொற்கை, எயிற்பட்டினம் அதாவது மாமல்லபுரம், காவிரி பூம்பட்டினம் முதலிய வாய்ப்பான
துறைமுகங்களும் கடல் வாணிபத்தை ஊக்குவிப்பவையாக அமைந்திருக்கின்றன. சங்ககால சமூகம், வாழ்விடங்கள், குடிமக்கள் வாழும் இடங்கள் சிற்றூர், சிறுகுடி, சேரி, ஊர், குடி என்றும் அரசர் குறிநில மன்னர்களின் அரச தொழிற்பாடுகள் நடைபெறும் இடங்கள் மதுரை, காஞ்சி, உறையூர் போன்ற தலைநகர்கள் என்றும் தொழிற்கூடங்கள் கொண்ட வர்த்தக நகரங்கள் பேரூர், மூதூர் என்றும் அறியப்படுகின்றன. ஆறுகள் கடலோடு கலக்கும் இடங்களில் அமைந்த துறைமுக பட்டினங்கள் தொண்டி துறைமுக பட்டினத்து விண் அயர் மாளிகைகளும் என்று பெரும்பான் ஆற்றுப்படை கூறுகின்றது. காவிரி பூம்பட்டினத்து பெரும் மாளிகைகள் என்று பட்டினப்பாலை கூறுகின்றது. அடுத்ததாக சங்ககால அரசியலை பற்றி சிறிது பார்க்கலாம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம் என்று எல்லைகள் வகுக்கப்பட்ட தமிழ்நாட்டை சங்ககாலத்தில் 25 சேர மன்னர்களும், 21 சோழ மன்னர்களும், 25 பாண்டிய மன்னர்களும், 9 வள்ளல்களும், குறுநில மன்னர்களும், பேளிர் முதலாகிய 7 குடிகளும் சிறப்புற ஆட்சி புரிந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனால் சங்க இலக்கியத்தில் ஆதிச்சநல்லூர் பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை. சங்க இலக்கியத்தில் ஆதிச்சநல்லூர் பற்றிய எவ்வித குறிப்பும் அறிய முடியாத நிலையில் சங்க காலத்துக்கு முந்திய செழுமையான நாகரிகமாக இந்நாகரிகத்தை மதிப்பிடலாம் என்கிறார் முனைவர் சீனா இளங்கோ. இத்தனையும் கூறியதன் மேல் பண்டைய தமிழகத்தை, அதாவது ஆதிச்சநல்லூர் போன்ற பழமையான வர்த்தக நகரங்களை மன்னர்கள், குறுநில மன்னர்கள், தலைவர்கள் எவரும் ஆண்டதற்கான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் இத்தகையதொரு கட்டுமானத்தை நிச்சயமாக சிறந்த கட்டமைப்புக்கு உட்பட்ட ஆட்சியின் கீழ்தான் இந்நகர்கள் இயங்கியிருக்க முடியும். அப்படியாயின் அத்தலைநகர்கள், அத்தலைவர்கள் யாராக இருக்கும் என்ற ஒரு சிறு கருத்தாடல்தான் இக்கட்டுரையின் தொடக்கம். அப்படியாயின் இத்தலைவர்கள் யாராக இருக்கும் என்ற ஒரு சிறு கருத்தாடல்தான் இக்கட்டுரையின் தொடக்கம். ஏதாவது ஒரு இடத்தில் தொடங்கியாக வேண்டும். கபிலர் சங்ககாலம் பற்றி ஆய்வு மேற்கொள்ளும் எவரும் கபிலரை கடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு சங்க இலக்கியத்திற்கு கபிலருடன் நெருங்கிய தொடர்பு உண்டு. கபிலர் சங்க இலக்கியத்தில் அகத்திணையும் புறத்திணையுமாக 235 செய்யுட்கள் இயற்றியுள்ளார். இவற்றுள் குறிஞ்சிப்பாட்டு என்பது தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு அரிய வரலாற்று தகவல்கள் நிறைந்த நெடும்பாடலாகும். புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று புறநானூற்று 26 பாடலிலும், பொய்யாநாவின் கபிலன் என்று புறநானூறு 174 பாடலிலும், பிற சங்க சான்றோர்களால் பாடப்பட்ட பெருமைக்கு உரியவர் கபிலர். கபிலர் புறநானூறு 201 பாடலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தகவலை பதிவு செய்துள்ளார். அதாவது கபிலர் புறநானூறு 201 பாடலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இத்தகவலே எனது ஆய்வின் தொடக்கம். இருங்கோவேள் என்னும் மன்னர் பதினெண்குடி வேளிருள் ஒருவன். இருங்கோவேள் என்னும் மன்னன் பதினெண்குடி வேளிருள் ஒருவன். தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியாக ஆகிய எருமை என்று மைசூர் என்று சொல்லப்படும் பகுதியில் ஆண்டு வந்தவன். இவன்
மண் இவர் ஆண் இவன் ஒரு மன்னர் பரம்பரை வழியின. இருங்கோவள் அந்த மன்னர் குடியில் 49வது தலைமுறையினர் என்னும் தகவல்களை கபிலர் தனது பாடலில் குறிப்பிடுகிறார். இருங்கோவள் அந்த மன்னர் குடியின் 49வது தலைமுறையினை கொண்டவன் என்று என்னும் தகவல்களை கபிலர் தனது பாடலில் குறிப்பிடுகிறார். நீயே வடபான் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேண்ணிடம் புரிசை உவரா ஈகை துவரை ஆண்டு உவரா ஈகை துவரை ஆண்டு 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே விரற்போர் அண்ணல். 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே விரற்போர் அண்ணல் தாரணி யானை சேடு இருங்கோவே என்று புறநானூறு 201 பாடலின் அடிகள் 8-13 வரையிலான வரிகளில் வேளிர்களை பற்றி கூறப்படுகிறது. வேளிர் வல்லன்மை மிக்கவர்கள் வீரர். இளங்கோவள் வன்மையான நெடிய முதலால் சூழப்பட்ட நாட்டை ஆள்பவன் என்று அனைத்தும் அவனது மூதாதையரது பெருமை பாராட்டப்படுகிறது. இச்சிறப்பான பாடலில் பாட்டுடை தலைவன் மிக பழங்குடி வாய்ந்த மன்னனாக கூறப்படுகிறான். நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் என்று சொல்லுவார்களே, அப்படியான புதிதாக முளைத்த மன்னன் அல்ல. அவனுடைய நீண்ட குடிப்பிறப்பும் அக்குடிப்பிறப்பின் உயரிய பண்புகளும் இப்பாடலில் கூறப்படுகின்றன. பண்டைய மன்னர் சராசரி ஆட்சி காலம் 15 என்று கொண்டாலே இருங்கோவளின் மூதாதையரான வேளிரின் ஆட்சி காலம் ஏறக்குறைய 700 அதாவது 15×49=735 ஆகலாம். சங்ககாலத்தின் கீழெல்லை கிறிஸ்துக்கு முற்பட்ட 3வது நூற்றாண்டு என்று கொண்டாலே கிறிஸ்துக்கு முற்பட்ட 1000 வேளிர் ஆட்சி ஏதோ ஒரு வடிவத்தில் நடந்திருக்க வேண்டும். கபிலர் கபிலரோடு சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள், கபிலரது சமகால புலவர்களால் பாடப்பட்ட மன்னர்கள், கபிலரால் பாடப்பட்ட மன்னர்கள், கபிலரால் பாடப்பட்ட மன்னர்களின் சமகால மன்னர்கள் என்று அவர்களை பாடிய புலவர்கள் என்று ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்ளும் போது எமது ஆய்வின் பரப்பு விரியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.